ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி தமிழன். நாம் இன்னைக்கு பார்க்கப்பட ரிடில்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஃபஸ்ட்டு பார்க்கப்படுற ரிடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ஸ்மித் அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, சண்டே ஈவினிங் 5:00 பார்த்தீங்கன்னா அவரை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. இதனால் டிடெக்டிவ் ஸ்டீவுக்கு கால் பண்ணி இங்கே கொலை பண்ணிட்டாங்க, வந்து யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவோம். டிடெக்டிவ் ஸ்டீவும் அந்த இடத்துக்கு வந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. அப்போது அந்த வீட்டில் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அவங்க 5 பேர்கிட்டையும் டிடெக்டிவ் ஸ்டீம் விசாரணையை தொடங்குறாரு. யார் அந்த 5 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மித்தோட ஒய்ஃப், அப்புறம் அவரோட பர்சனல் குக் இருக்காங்க, அப்புறம் பட்லர் இருக்கார், ஹவுஸ்மேட் இருக்காங்க, கார்டியனர் இருக்காங்க. மொத்தம் இந்த 5 பேர்கிட்டையும் டிடெக்டிவ் ஸ்டீவன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் விசாரணை பண்ணுறாரு. மொத்தத்தில் ஸ்மித்தோட ஒய்ஃப் கிட்ட தான் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, நான் புக் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு இதை பற்றி தெரியாது அப்படி சொல்லிட்டாங்க. பர்சனல் குக் கிட்ட கேட்குறப்ப, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பில்டர்கிட்ட கேட்குறப்ப, நான் வந்து ஒர்க்கர்ஸ்லாம் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன், எனக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்கிட்ட, நான் பாத்திரம் திறக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தோட்டக்காரர்கிட்ட கேட்குறப்ப, இல்லை எனக்கு தோட்ட வேலைக்கு அதிகமாக இருக்குது, செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன், எனக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த 5 பேரில் யார் ஜார்ஜ் ஸ்மித்தை கொண்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நம்பர் 1 போட்டு உங்களோட கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கான கவுண்ட் டவுன் இப்போது ஸ்டார்ட். நீங்கள் குக் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உண்மையாலுமே நீங்கள் எல்லாம் ஜீனியஸ் தான். ஜார்ஜ் ஸ்மித்தை கொன்னது குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் ஸ்டீவ் எப்படி அவ்வளோ அதிகாரமாக சொன்னார் அப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் விசாரணை பண்ணுறப்ப குக் பார்த்தீங்கன்னா, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். ஏன் இதுக்கு மேலே டவுட் வந்தது பார்த்திங்கன்னா, அந்த கொலை ஈவினிங் 5:00 நடந்தது, ஆனால் இவர் பிரேக்ஃபாஸ்ட் அதாவது காலை உணவு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி சொல்கிறப்போ டிடெக்டிவ் ஸ்டீவுக்கு இவர் மேலே டவுட் வந்து மேற்கொண்டு விசாரணை செய்கிறப்ப இவர் தான் குற்றவாளி அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த பதிலை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஜீனியஸ் தான். வாங்க அடுத்த ரெடிலுக்கு போகலாம். ஒரு பரபரப்பாக இயங்கி கொண்டு இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு திருட்டு சம்பவம் நடக்கிறது. ஒரு திருடன் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்க கேஷியர்கிட்ட கேஷ் பண்ணிக்கிட்டு ரொம்ப வேகமாக ஓடி போகிறான். இதனால் அதிர்ந்து போன அந்த சூப்பர் மார்க் கேஷியர் என்ன பண்ணுறாருனா போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. அப்போது அந்த இடத்துல போலீஸ் ஜான் வந்து விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் விசாரித்து ஜான் ஒரு முடிவு பண்ணி அந்த குற்றவாளியை தேடி போகிறாரு. போலீஸ் நம்மளை தேடிட்டு வராங்கன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட திருட என்ன பண்ணனா, அந்த இடத்த விட்டுட்டு ஓடுறான். இதை தெரிஞ்சு நம்ம போலீஸ் ஜான் அவனை பெரட்டிகிட்டே போகிறப்ப அந்த திருடன் காட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். இந்த ஜான் என்ன பண்ணாருன்னா, நம்மளால் இவன் தனியாக போய் தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் ரியாவை வர சொல்கிறாரு. இப்போது இவங்க ரெண்டு பேரும் இந்த காட்டுக்குள்ளே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய காடில் இவன் எங்கே ஒளிஞ்சிட்ருக்கானே தெரியாது. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. மொத்தம் இந்த காடு எத்தனை குகைங்க இருக்கு அப்படி சொல்லி ஜான் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. மொத்தம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 13 குகைகள் இருக்கு. ஆனால் இந்த திருடன் ஏதாச்சும் ஒரு குகைகளில் தான் ஒளிஞ்சிட்டு இருப்பான். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த திருடன் ஒவ்வொரு குகையில் இருக்க மாட்டான், ஒரு ஒரு குகையும் மாறி மாறி போயிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே யூஸ் பண்ண குகையை அகைன் யூஸ் பண்ண மாட்டான். இப்போது உங்களுக்கான ரெடில் ஸ்டார்ட். இவங்க ரியாவும் ஜானும் இந்த குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ளே பிடிப்பாங்க அப்படின்றது தான் உங்களுக்கான குவெஸ்டின். ஸோ உங்களுக்கான கவுண்டும் ஸ்டார்ட். நீங்கள் 7 நாட்கள் அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாலுமே ஜீனியஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாவும் ஜானும் இவரை கிளாக் வைஸாக சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கிட்டத்தட்ட 7 நாட்களில் இவரை ஈஸியாக பிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக் வைஸாக ரியா ஒரு பக்கமும் ஜான் ஒரு பக்கமும் தேடிட்டு போனாங்கன்னா இந்த குற்றவாளியை அதிகபட்சமாக 7 நாட்களுக்கு உள்ளாரவே பிடிச்சிடலாம். ஏன்னா இந்த குற்றவாளி ஆல்ரெடி யூஸ் பண்ண குகையை அகைன் யூஸ் பண்ண மாட்டான். ஸோ எப்படியாக இருந்தாலும் 13வது குகையில் போய் இவன் ஈஸியாக மாட்டிப்பான். உங்களுக்கான அடுத்த ரெடில் இதோ.
டேவிட் அப்படின்ற ஒரு நபர் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போது அவருக்கு அவரோட வீட்டிலேருந்து ஃபோன் கால் வருது. உங்களோட ஒய்ஃபுக்கு அடிபட்டிருக்கு, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதனால் பதட்டம் அடைஞ்ச டேவிட் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக ஓடி போய் டாக்டரை அழைச்சிட்டு போகலான்னு போகிறாரு. அப்போது அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட, என்னோடய ஒய்ஃபை யாரோ கண்ணால் ஷூட் பண்ணிட்டாங்க, சீக்கிரமாக வாங்க, அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல நம்ம டைரக்டர் ஸ்டீவும் இருக்கார். ஸ்டீவ் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, டேவிட்டை மேற்கொண்டு விசாரிக்க ஆரம்பித்தார். என்ன நடந்தது தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டேவிட், நான் ஆஃபீஸில் இருந்தால் எனக்கு வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது, உங்கள் என் ஒய்ஃபுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கால் வந்தது, ஸோ அதனால தான் நான் வந்து டாக்டரை கூட்டிகிட்டு போகலான்னு இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஸ்டீவுக்கு டேவிட் மேலே டவுட் இன்னும் அதிகரித்து அவரை கைது பண்ண சொல்லி அவரை கைதும் பண்ண வச்சாங்க. ஸோ உங்களுக்கான ரெடியில் இது தான். உங்களுக்கு இது பதில் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே நம்பர் 3 சொல்லிவிட்டு உங்களோட பதிலை டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான 20-second கவுண்ட் டவுன் கோ ஸ்டார்ட். நீங்கள் சரியான பதிலை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உண்மையாலுமே நீங்கள் ஜீனியஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடெக்டிவ் ஸ்டீவ் டேவிட் கிட்ட கேட்குறப்போ அவர் என்ன சொன்னார்னா, வேலைக்காரி கால் பண்ணி என்னோடய ஒய்ஃபுக்கு அடிபட்டிருக்கு வாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் டேவிட் ஹாஸ்பிட்டலில் வந்து என் பொண்டாட்டியை யாரும் கண்ணால் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னார். ஸோ இதனால் சந்தேகம் அடைஞ்ச டிடெக்டிவ் ஸ்டீவ் பார்த்திங்கன்னா அவரை விசாரணை செஞ்சு இவர் தான் குற்றவாளி சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களுக்கான அடுத்த ரீடில் இதோ. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தான் குழந்தைய குளிப்பாட்டுறாங்க. ஒரு பக்கம் ஒரு தாய் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைய கொதிக்கிற தண்ணியில் குளிப்பாட்ட கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு அப்பா பார்த்தீங்கன்னா தான் குழந்தைய ஸ்விம்மிங் பூலில் தூக்கி போடுறாரு. ஸோ உங்களுக்கான குவஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரில் யார் மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு குழந்தைங்களில் எந்த குழந்தைய ஈஸியாக காப்பாற்றிடலானோ நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெடியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.